காய் கல்லவடக்கு அப்புறம் வந்து மீன் வந்து இப்ப பொரிஞ்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாத்தீங்களா, நல்லா கரு கருன்னு பொரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து இது எப்படி நம்ம எப்படி விலக்கி விட்டு மேலே எடுத்து வச்சுக்கிட வேண்டியதுதான். ஏன்னா அது போய் இருந்தா எண்ணெய் வந்து உள்ளாடி கிடக்கும். ஏன்னா தோசைகள் வந்து குண்டு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அப்ப சைட்ல வச்சோம் அப்படின்னா எண்ணெய் இறங்கி கீழே போயிடும். அப்பைய பாத்தீங்களா கத்தி இப்ப சுத்தி வச்சாச்சா, எண்ணெய் எல்லாம் அந்த பக்கம் வடிஞ்சிருக்கும். ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு அப்படி இல்லை பதினாலு பதினஞ்சு. பாருங்க மீன் அழகா பொரிச்சாச்சு. என்ன இதுக்கு மேலே கருவேப்பில எல்லாம் போட்டு எடுத்து அப்படிலாம் அழகுபடுத்த வேண்டாம். கொஞ்ச நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். பாருங்க மீன் பொரிச்சாச்சு. யாருக்கெல்லாம் இந்த பொரிச்ச மீன் பிடிக்கும், அதாவது ஸ்பெஷலி சூர மீன், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.